Hi friends, this is Ungal Mustafa from Trivial M Education. Now, let's talk about the topic. That is, in the civil service, the PLIMS exam is coming. That is, the 4th month. That is, the instructions are released in the UPSC. That is, what is it? Let's talk about this video. Okay, let's go to the video. In October 4th, the civil service is the first thing. PIN PATRA VENDIYA VIDIMURAIGAL KURITTHU UPSC ARIVIPPU. That is, இப்போ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னாக்காங்க வர அக்டோபர் 4ஆம் தேதி சரிங்களா. ஸோ அடுத்த மாதம் வந்து 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா யூபிஎஸ்சியுடைய பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன வந்து பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற ஹையஸ்ட் போஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது யூபிஎஸ்சி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் எல்லாமே யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு லெவலில் நடத்துவாங்க. ஸோ முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்காணல் அப்படின்னு நடத்துவாங்க. அதாவது பிலிம்ஸு மைன்ஸு இன்டர்வியூ அப்படின்னு மூணு நடத்துவாங்க. மூணு விதமாக அவங்க டைப்பாக நடத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிலிம்ஸ் நடத்த போகிறாங்க. வர அக்டோபர் 4ஆம் தேதி பிலிம்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா மே 31 நடத்த வேண்டியது, இந்த வைரஸ்னால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க சரியா. சரி, இந்த எக்ஸாம் வந்து இப்போ வர 4ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்க்கு ரொம்ப நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மாஸ்க்கு போட்டுட்டு வரணும், அப்படி வரலைன்னா உள்ளே ஆளு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னாக்கா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா சானிடைசர் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் கூட அதில் சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா சானிடைசர் எடுத்து வரும் பாட்டில் எந்த விதமான எழுத்தும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும்னு கூட ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது சானிடைசர் எடுத்து வரும் பாட்டிலில் எந்த விதமான எழுத்தும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சானிடைசர் பாட்டில் நம்ம கொண்டு வந்தாலும் அதில் பிரிண்டிங் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹால் டிக்கெட் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து யூபிஎஸ்சி online.nic.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். பட் ஆனால் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கடிதத்தை அதாவது நம்ம வந்து ஹால் டிக்கெட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அது வீட்டுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி அந்த பிரிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கடைசி வச்சுக்கோங்க வீட்டில் ஒரு காப்பி, அது வந்து ஃபைனல் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிலிம்ஸ் எழுதுவோம், மெயின்ஸ் எழுதுவோம், இன்டர்வியூ எழுதுவோம், கடைசி வரைக்கும் அதனுடைய வந்து மெயின் ரிசல்ட் வர வரைக்கும் சரிங்களா அந்த இது வந்து தேவைப்படும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சிவில் சர்வீஸ் தேர்வின் இறுதி முடிவுகள் வரும் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஹால் டிக்கெட் வந்து தேவைப்படும், பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இல்லை ஒரு நிமிஷம், இந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்தா பிலிம்ஸுக்கு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது பிலிம்ஸுடைய ரிசல்ட் வர வரைக்கும் இது தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஏன்னா மெயினுக்கெல்லாம் ஹால் டிக்கெட் மாறும் இல்லையா, அதை பிலிம்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஹால் டிக்கெட் வந்து ஒரு காப்பி பத்திரம் வச்சுக்கோங்க, இது வந்து இறுதி முடிவு வரும் வர இது வந்து யூஸ் ஆகும், பத்திரம் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இதை தவிர கடிதத்தில் வந்து எதுவுமே ஹால் டிக்கெட்லாம் வராது, நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் எழுத வரும்போது சரிங்களா இது வந்து சாதாரண கடிகாரத்தை வந்து கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குல்ல அதெல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்மிட் கார்டு வந்து எக்ஸாமுக்கு வரும்போது உங்களோட ஃபோட்டோ வந்து அட்மிட் கார்டில் ஒட்டிட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்வு எழுத வருவோர் தங்களின் இ அட்மிட் கார்டில் புகைப்படம் ஒட்டி எடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் நம்மளோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சில இடத்துல வந்து அவங்க எதிர்க்கவே பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து இங்கே வந்து ஒட்டிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு
கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஆரம்பிக்கிற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சரிங்களா, முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா கேட் அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி சென்டர் வந்து என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து கேட் மூடுறதுக்கு முன்னாடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 9:20 முதல் கட்ட தேர்வும் மதியம் 2:20 இரண்டாம் கட்ட தேர்வும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு மையத்தின் கதவுகளை வந்து மூடப்பட்ட பின் தேர்வு எழுத வருவோர் வந்து நாட் அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து கேட் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடணும். சப்போஸ் கேட் மூடின பிறகு வந்தீங்கன்னா அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் பால் பென் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதாவது பிளாக் கலரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கருப்பு நிற பால் பென் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்லேயும் அதே மாதிரி அட்னஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வந்து சாதாரண கடிகாரம் இருக்குல்லையா, அதை வந்து கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில கடிகாரங்கள் இருக்கும் இல்லையா, அதாவது புது விதமான கருவிகள் எல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ டெக்னிக்கல் அதாவது கூடுதல் தகவல் தொடர்பு வசதிகள் எல்லாம் இருக்கும், அதாவது ஸ்மார்ட் வாட்ச் சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து அலோடு இல்லை. சாதாரண கடிகாரத்தை கட்டிட்டு வந்தால் போதும், பட் மற்றபடி வந்து ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த செல்ஃபோனு பேஜரு ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே வந்து உள்ளே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பென் ட்ரைவ், ஸ்மார்ட் ஃபோனு, கேமரா, ப்ளூடூத்து, கால்குலேட்டர் இதெல்லாமே எதுவுமே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மீறினீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்யூச்சரில் வேறு எக்ஸாம்ஸில் எழுதாத அளவுக்கு தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விலை மதிப்புள்ள பொருட்கள் காஸ்ட்லியான திங்ஸு எதுவுமே கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்க முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனுங்க சரிங்களா. உங்களை ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதில் இன்னொன்று தெளிவாக உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு எத்தனை மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே இருக்கணும், எப்போ தான் கேட் வந்து லாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எக்ஸாம் எழுதுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேருங்க, ஆல் தி பெஸ்ட்டுங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.